அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில நேற்று இன்று நாளை இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் நேற்று எப்படி இருந்தார்கள், இன்று எப்படி இருக்கிறார்கள், நாளை எப்படி இருக்கப் போகிறார்கள் என்ற தன்னுணர்வு பெறுவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நேற்று நாம் எப்படி இருந்தோம் என்பதை ஒவ்வொரு சமுதாயமும் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிற நிலையில் நம்முடைய சமுதாயத்திற்கு நேற்றைய நிலைமையை நாம் விளக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எந்த சமுதாயத்தை பற்றி நீங்கள் ஆய்வு செய்தாலும் அவர்களுடைய ஒரு 50 வருட வரலாற்றை அவர்கள் தெளிவாக விளங்கி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய ஒரு 100 வருட வரலாற்றை அவர்கள் எளிதிலே மறந்துவிட மாட்டார்கள். ஆனால் இந்திய முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் கடந்த 50-100 ஆண்டுகளுடைய வரலாறு, இந்தியாவில் நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாது. ஏன் இந்த நிலைமை? நாடு இரண்ட சுதந்திரம் பெறும் பொழுது இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் இரண்டாக பிளவுபடுகிறது. இரண்டு பகுதிகளாகத்தான் நாட்டுக்கு சுதந்திரம் தந்தார்கள். இந்த பாகிஸ்தான் என்ற பிரிவினைக்கு இங்கே வாழ்கிற முஸ்லிம்கள் யாரும் காரணமா? நிச்சயமாக நம்ம காரணம் கிடையாது. நம்ம பிரிவினை வேண்டாம் என்றுதான் இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் எல்லோருமே நினைத்தோம். இந்த நாடு பிரிவினை அடையாமல் இருந்திருந்தால் இப்ப உரிமைக்காக கெஞ்சிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நிலைமை இருக்காது. எடுத்துக்கொண்டிருப்போம். அந்த பாகிஸ்தானும் இந்தியாவோடு சேர்ந்து இருந்தால் 45-40 கோடி முஸ்லிம்களை கொண்ட ஒரு பெரும் மக்கள் சமுதாயமாக நாம் இருந்திருப்போம். ஆட்சி, அதிகாரம், பதவி, அந்தஸ்து அனைத்துமே நம்முடைய கரங்களிலே தானாக வந்து வீழ்ந்திருக்கும். அதனால் நாம விரும்பணும் இந்த நாடு பிளவுபடக்கூடாது. ஆனால் பிளவுபட்டது. ராஜாஜியுடைய விருப்பத்தின்படி, சம்பரிவாரத்தினுடைய சூழ்ச்சியின்படி முஸ்லிம்கள் பாகிஸ்தான் என்று பிரிந்து செல்லாமல் இருந்தால் அவர்களை நசுக்கவோ ஒடுக்கவோ முடியாது என்பதற்காக அந்த பிரிவினையை அவர்களாகவே செய்தார்கள். செய்தவுடன் நாம் யாருமே பிரிந்து போகவில்லை. இந்தியாவில் இருக்கிற யாரும் நமக்கென்று ஒரு நாடு உருவான நேரத்தில் நம்ம போக மறுத்துவிட்டோம். நாங்கள் இங்கேதான் இருப்போம், எங்களுக்கு என்று ஒரு நாட்டை நீ உருவாக்கினாலும் இதை விட்டு போக மாட்டோம் என்று இருந்தோம். ஆனாலும் நம்மை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு கும்பல் இந்த பிரிவினையை பயன்படுத்தி என்ன செய்தார்கள் தெரியுமா? பிரிந்து போனவன் தனியா போயிட்டான். போக விரும்பாதவர்கள் நம்ம இங்கே இருக்கிறோம். அவன் மதத்தின் பெயரால் ரெண்டையும் முடிச்சு போட்டு முஸ்லிம்கள் என்றாலே பிரிவினைவாதிகள், தேசத்தை துண்டாடியவர்கள் என்று நமக்கு ஒரு முத்திரையை குத்தி வாய் திறக்க முடியாத அளவுக்கு தயக்கத்தை ஏற்படுத்தி பேச முடியாத அளவுக்கு நம்மளை மௌனிகளாக ஆக்கி ஒவ்வொன்றாக பறித்தார்கள். அதனால்தான் உங்கள் வரலாறு உங்களுக்கு தெரியவில்லை. எதனால தெரியல? நாடு சுதந்திரம் அடைஞ்சவன ஒவ்வொன்னா பறிச்சானே, இன்னைக்கு சத்தம் போட்டு கத்துறமே, அப்படி அன்றைக்கு கத்த முடியல, கத்தல. ஏன்? அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் குரல் கொடுத்து இருந்தால் போடா பாகிஸ்தானுக்கு இருப்பான். எங்களுக்கு ஏன் இடஒதுக்கீட்டை பறிக்கிறாய் என்று கேட்டால் என்ன பதில் வரும்? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? பாகிஸ்தானுக்கு போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பாகிஸ்தானுக்கு போ. கோர்ட்டுக்கு போனா பாகிஸ்தானுக்கு போ. பாஸ்போர்ட் கேட்டா பாகிஸ்தானுக்கு போ என்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை இந்த நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டது. சங்பரிவார கும்பலால் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு விஷக்கருத்தை பரப்பி நம்ம வாயு திறப்பதற்கு கூட பயப்படுகிற நிலைமையை நமக்கு ஏற்படுத்தினார்கள்.
நீங்கள் கோவையில் குண்டு வெடித்தது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் குண்டு வச்ச உடனே ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சு. நம்மளை ஒரு அந்நியப்படுத்திட்டாங்களே, நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே, வாய் நடக்க முடியாத நிலைமை. அதை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு பொய் வழக்கு போட்டாங்க. கோயம்புத்தூர்ல குண்டு வெடி சென்னைக்கு பொய் வழக்கு போடுவியா? கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச காரணத்தினால் நம்முடைய நியாயங்களை நம்ம உரத்து கேட்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு வசமா நம்மளை நசுக்கினாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடுமையானால் நம்முடைய வாயை அடைப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் ரோட்ல நடமாடினவனை பிடிச்சான், பொம்பளையினே முர்காவெல்லாம் கழிச்சு பார்த்தான், பெண்கள் மதரசாவெல்லாம் ரெய்டு விட்டான், தொப்பி போட்டவனா தீவிரவாதின்னா, தப்ளிக்கில வந்தவனா பிடிச்சி உள்ள போட்டான், ஊர்காப்பாட்டில் கொட்டி சோதனை பண்ணான். எல்லாம் எதுக்கு? குண்டு வெடிச்சிருச்சுல, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் அதுல சம்பந்தப்பட்டதா சொல்றான். நம்ம இப்படி வாயை திறக்கிறது? அப்ப வாயை திறக்க முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதனால் தான் இந்த 60, 50, 100 வருஷ வரலாறு நமக்கு தெரியவில்லை. நம்ம வாயை திறந்து கேட்க முடியாம இருந்தோமே. இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு எதிராக விஷக்கருத்துக்களை விதைத்தார்கள், நம்முடைய உரிமைகளை எடுத்தார்கள், என்ன இந்த நாட்டின் சுதந்திர வரலாறு என்பதையே இருட்டடிப்பு செய்தார்கள். அதனாலதான் இப்ப வந்து அந்த பயம் தெளிஞ்சிருக்கிறீங்க. இப்ப இப்ப பாகிஸ்தான் சொன்னா தூக்கிப்பட்டு மிதிப்போம். அந்த ஒரு நிலையை இந்த 10-15 ஆண்டுகள்ல இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தின பிறகு இப்பதான் நம்முடைய கடந்த காலத்தை நம்மளே பேச வேண்டிய நிலைமை. அன்னைக்கு பேச முடியாது. சுதந்திரம் அடைந்திருக்கிற நேரத்தில் பேசியிருந்தால் அது ஒரு பெரிய பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றச்செயலாக கருதுற நிலைமை இருந்தது அன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு சுதந்திர போர்ல நேற்று என்ன நிலைமை, முஸ்லிம்கள் இந்தியாவில் நேற்று எப்படி நம்மளை விட்டுருங்க. இதை புரிந்து கொள்வதற்கு அபுல் கலாம் ஆசாத்தை சொல்லலாம். இவர் யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கிறாரு. இவர் தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியை வழிநடத்திய தலைவர் யாரு? அபுல் கலாம் ஆசாத். முறைப்படி அவர் தான் சுதந்திர இந்தியாவில் பிரதமராக வந்திருக்கணும். போராடுகிற காலத்தில எல்லாம் அவரை தலைவரா வச்சுப்பிட்டு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது அவரை ஓரம் கட்டி நேரம் பண்ண வச்சுட்டான். போராட்டம் பண்ணும் போது ஜெயிலுக்கு போகும் பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு யார் தலைவர்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைவர். முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் தான் தலைவர், காங்கிரசுக்கு முஸ்லீம் தான் தலைவர். டோட்டல் சுதந்திர போராட்டமே முஸ்லீம்களுடைய கையில் இருந்தது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றது யாருன்னு கேட்டா நம்ம தான் எடுத்து சென்றோம். காங்கிரஸ் பேர்ல நம்ம தான் இருந்தோம். அப்ப அந்த அபுல் கலாம் ஆசாத்தை ஓரம் கட்டி விட்டு நேரு பிரதமரா வர்றாரு. அதுல இருந்தவர் கவனிக்கிறாரு, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, நம்ம போக மறுத்த சமுதாயம், பிரிவினைக்கு உள்ளவன் போய் சேர்ந்துட்டான், நம்ம இந்த நாடுதான் வேணும்னு தங்கின ஒரு சமுதாயம் நமக்கு எதிராக வல்லபாய் பட்டேல் சதித்திட்டம் போடுறாரு. மௌலான அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நொந்து போய் நேருடைய மந்திர சபையில் அவர் கல்வி மந்திரி, கல்வி மந்திரியாக இருந்து கொண்டு இந்த துரோகங்களை எல்லாம் எழுதுறார் புஸ்தகமா. எந்த துரோகங்களை? எதை பேச முடியாம இருந்தோமோ அன்னைக்கு பேச இயலல. யாருக்கு பேச இயலல? உங்களுக்கும் எனக்கும் பேச இயலாட்டி அது ஒரு கணக்கு. யாருக்கு பேச இயலல? காங்கிரசின் தலைவராக இருந்த, இந்தியாவுடைய கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத்துக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நடத்தப்படுகிற விதத்தை பாரபட்சத்தை எடுத்து சொல்ல முடியவில்லை. தயங்குகிறார், புத்தகமா எழுதுகிறார். 1958 புஸ்தகத்தை எழுதி அவர் சொல்றாரு, இதை இப்ப வெளியிடக்கூடாது. எப்ப? 47 சுதந்திரம் கிடைக்குது. 47 அவர் எழுதல, 58 11 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. அந்த 11 வருஷத்துக்கு பிறகு கூட அதே அச்ச நிலை. யாருக்கு? முஸ்லீம்களுடைய நிலை எப்படி என்றால் பருந்தை கண்ட கோழி குஞ்சு போல பயந்து நடுங்குகிற ஒரு நிலைமை. அபுல் கலாம் ஆசாத் நினைக்கிறார், இவர்களுடைய அக்கிரமங்களை நம்ம இப்ப வெளியிட்டால்
நாட்டை ஒரு வழி பண்ணிடுவாங்க, நம்ம சமுதாயத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து 1958 புஸ்தகம் எழுதி இதை புதைத்து வையுங்கள், என்னுடைய மரணத்திற்கு 30 வருடம் கழித்து இந்த புத்தகத்தை நீங்கள் திறந்து பாருங்கள் என்று உயில் எழுதி வைக்கிறார். 58 புதைக்கப்பட்ட அந்த புத்தகம் 88 எடுக்கப்படுகிறது. இந்திய அரசுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த புத்தகம், ஒரு டிரஸ்டுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த புத்தகம் 1988 திறந்து பார்க்கப்படுகிறது. அப்பதான் திறந்து பார்க்கிற நிலைமை உண்டாகும். நல்லா கணித்திருக்கிறார் இவர்கள் நம்மளை எந்த அளவுக்கு எத்தனை வருஷம் நசுக்கி இருக்கிறான். பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எத்தனை வருஷம் பண்ணிருக்கிறான். 47 நடந்த விஷயங்களை 88 தான் வெளியே சொல்ற ஒரு சாதாரண நிலைமை வருகிறது என்றால் 40 ஆண்டுகள் நம்ம நிலைமை எப்படி? வாய தொடர்ந்து ஏண்டா அடிக்கிறீங்கன்னு கேட்க, அடிச்ச அளவை கேட்போம், அடிப்பான் ஏண்டா அடிக்கிற கேட்க இயலாது, அழுவோம் ஏண்டா அழுகுறேன் கேட்பான். அப்ப அடிச்ச அழக்கூடாதுங்கிற நிலைமை, ஏன் அடிக்கிறேன்னு கேட்க கூடாத நிலைமை. இப்படி இருந்த காரணத்தினாலதான் உங்களுக்கே உங்க வரலாறு தெரியல, நேற்று என்னங்கிறது தெரியல. இன்னைக்கு உள்ள 2வது வருவோம், நேற்றைய வரலாறு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிலைக்கு நம்மளை தள்ளி வைத்து விட்டு நம்முடைய வரலாறுகளை ஒன்னொன்னா இருட்டடிப்பு செய்யணும். எப்படி? பள்ளி கொடுத்து பாடப்புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, நம்மளை பத்தி ஒண்ணுமே இருக்காது. எப்படி போடுவோம்? ஆரியர்கள் வருகை, ஆரியர்கள் என்னவா வருகையா, முஸ்லிம்கள் படையெடுப்பு புஸ்தகத்தில் போடுவான். முஸ்லீம் இந்த நாட்டுக்கு வந்தாங்கல்ல, அதுக்கு என்ன போடுவாங்க? முஸ்லீம்கள் படையெடுப்பான், அதுக்கு பேரு. ஆரியர்கள் இருக்காங்களே, யாரு? நம்ம சோ ராஜாஜி, இந்த மேல்சாதி மக்கள், இவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு தானே வந்தாங்க, அவங்க நாடு பிடிக்கத்தானே வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பேரு? அவங்களுக்கு பேரு வருகை, கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு வருகை. நமக்கு என்ன படையெடுப்பு? எப்படி ஆகிவிட்டாங்க பாத்தீங்களா, நம்மள வாயை திறக்க முடியாம ஆக்கிவிட்டு இப்படி எல்லாம் கூட லந்து பண்ணாங்க. பேசாம தான் இருக்க வேண்டிய அந்த மாதிரி பிரிவினைக்கு நம்மளை காரணமாக்கிவிட்டாங்க. இல்ல அவன் பிரிஞ்சு போனதை நம்ம சுமக்க வேண்டியதா போச்சுல. இப்படி அடுக்கடுக்கா ஒன்னு ரெண்டு அவங்க பண்ணல, எல்லா வகையான பாரபட்சங்களையும் எப்படி பண்ணுவான்? நிறைய நான் சொல்றேன், நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் கேட்கல, அவங்க நீ கோபப்பட இயலாது. நீங்களும் நானும் அந்த காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருப்போம். நீங்களும் நானும் ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் இருந்திருந்தால் நம்மளும் வாயை பத்திக்கிட்டு இருப்போம். அப்படி ஒரு பயங்கரமான நிலைமை, முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடாத நிலைமை. அதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் சாசனத்தில் எழுதுனது ஒண்ணு, இவங்க நடந்தது ஒண்ணு. ஏன்னு நம்ம கேட்டது இல்லை, கேட்டமா? நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் கேட்கல, அவங்க மேல நீ கோபப்பட இயலாது. நீங்களும் நானும் அந்த காலத்தில் நம்ம அப்படி தான் இருப்போம். நீங்களும் நானும் ஒரு 30 வருடத்திற்கு முன்னால் இருந்திருந்தால் நம்மளும் வாயை பத்திக்கிட்டு தான் இருப்போம். அப்படி ஒரு பயங்கரமான நிலைமை, முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடாத நிலைமை. அதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் சாசனத்தில் எழுதுனது ஒண்ணு, இவங்க நடந்தது ஒண்ணு. ஏன்னு நம்ம கேட்டது இல்லை, கேட்டமா? நம்ம சைடில் இந்த பாகிஸ்தான் என்ற ஒரு பிரிவினை உணவு செஞ்சதுக்கு நம்ம தலையில பழி போட்ட காரணத்தினால் வாய் மூடி மௌனிகள் ஆகிட்டோம். அதனால இப்ப வரலாறு திருப்பி வர்றோம் பாருங்க, என்ன வரலாறு? நேற்று எப்படி இருந்தோம்? இந்தியாவில் சட்டம் போட தெரியாத சமுதாயம், படிக்க தெரியாத சமுதாயம், ஜாக்கெட் போட தெரியாத பெண்கள், செருப்பணிந்து பழக்கம் இல்லாத சமுதாயம், இப்படிப்பட்டவர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு நாட்டில் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்த பிறகுதான் நாகரிகத்தையும் ஆடை அணிவதையும் கல்வி அறிவையும் கற்றுக் கொடுத்தோம். அப்படி இருந்தது இந்த நாடு. அதனால தானுங்க மனுஷனை மனுஷன் இந்த மாதிரி கேவலமா நடத்திட்டு இருந்தா, நாய் பண்ணிலாம் போற தெருவுல மனுஷனை போக கூடாதுன்னு சொன்னா அவன் கேட்கலாமா? நீ யாரா சொல்றன்னு இழுத்து போட்டு மிதிக்க வேண்டியதானே, கேட்டுட்டு இருந்தா இல்லையா? எப்படி இருந்தா மனுஷன் நம்ம நாட்டில்? மனுஷன் எப்படி இருந்தா? இந்த தெருவுல நாய் போகலாமா, பண்ணி போகலாமா, யார் போகக்கூடாதா? ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காரன் வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் வரக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா?
அதை கூட தட்டி கேட்க இயலாத அளவுக்கு விவரமறியாத அப்பாவி மக்களாக இருந்தார்கள் ஒரு காலத்தில். அவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தது நம்ம வந்த பிறகு, அவங்களுக்கெல்லாம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து நம்ம வந்த பிறகு, அவங்களுக்கு ஆட்சி முறையை போதித்தது நம்ம வந்த பிறகு, இந்த 800 வருஷ இஸ்லாமிய ஆட்சியிலே தான் இந்த நாடு ஒரு நாடு என்ற நிலைமைக்கு வந்தது. முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி புரிந்திருக்காவிட்டால் நீங்க பார்க்கிற இந்த இந்தியாவை நீங்கள் காண்பதற்கு இன்னும் 1000 வருஷம் தேவைப்பட்டிருக்கும். ஏன், நம்ம 1000 வருஷம் உழைச்சிருக்கிறோம், 1000 வருஷம் பண்படுத்திருக்கிறோம், 1000 வருஷம் இந்த நாட்டினுடைய வளத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அவ்வளவும் செஞ்சது இன்னைக்கு மறந்து போச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம், நீ யாரா உனக்கு இந்த நாடான்னு கேட்கணும், அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டான். இப்ப வருவோம், அன்றைய தினத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் முதல் முக்கியமா ஒரு நாட்டில் நம்முடைய பற்றையும் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது வெள்ளையர்கள் இன்னொருத்தன் நம்மளை ஆக்கிரமிக்கும் போது அதுக்கு எப்படி ஒருத்தன் முகம் கொடுக்கறான், அதை தான் எடை போட முடியும். சும்மா எல்லாரும் நானும் தேசபக்திமா டெஸ்ட் வைக்கும்போதுதான் நிரூபணமாகும். டெஸ்ட் என்ன, நம்ம நாட்டை ஒருத்தன் ஆக்கிரமிக்க வர்றாங்க, நம்ம வீட்டை ஆக்கிரமிக்க வர்றான். அப்ப நம்ம எவன் அந்த வீட்டை பாதுகாக்கிற நிக்கிறானோ அவன் தான் அந்த வீட்டு மேல பக்தி உள்ளவன். பொண்டாட்டியை கைய பிடிச்சிட்டு வர்றான், எவன் போய் நின்று அந்த பொண்டாட்டியை காப்பாத்துறானோ அவன் தான் எனக்கு பொண்டாட்டியை காப்பாற்றக்கூடியவன். அப்ப இந்த நாட்டுல பக்தி இருக்குதா, இந்த நாட்டின் மீது விசுவாசம் இருக்குதா என்பதற்கு முதல் பரிச்சை என்ன, இந்த நாட்டுக்கு ஆபத்து வரும்போது நீ எப்படி நடந்து கொண்டாய், இதான பரிச்ச. ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நீ எப்படி பங்களிப்பு செய்தாய். இந்த நாட்டுக்கு ஆபத்து வந்தது, வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்து 200 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்தார்கள். வியாபாரத்திற்கு வந்தார்கள், வியாபாரத்திற்கு வந்தவர்கள் விதவிதமான ஆயுதங்களையும் சேர்த்து கொண்டு வந்தார்கள். ஒட்டுமொத்த இந்த நாட்டையே துண்டு துண்டாக இருந்த பகுதிகளை எல்லாம் பிடித்து கப்பம் வாங்கி கொண்டு தனதாக்கி கொண்டார்கள், நம்மை அடிமைப்படுத்தினார்கள். இந்த அடிமைப்படுத்திய நேரத்தில் 200 ஆண்டுகளும் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் நடந்துச்சா. நமக்கு இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும். ஆனா வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்குள்ள வந்த உடனேயே அவனை எதிர்த்து பலவிதமான போராட்டங்களை இந்த நாட்டில் உள்ளவர்கள் நிகழ்த்தினார்கள். அதை நிகழ்த்தினவர்கள் யார், யார் நிகழ்த்தினார்களோ அவங்கதான் தேசபக்தர்கள். முதல்ல எதிர்த்தது யார், வெள்ளக்காரன் அரண்டு ஒரு இரண்டு பயந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வெள்ளையனை எதிர்த்து இந்த நாட்டில் நடந்த முதல் யுத்தம் எது, சிப்பாய் புரட்சி. அத கூட சிப்பாய் கழகம் தாங்க, நம்மளும் எதையாவது பண்ணணும்னு வைங்கள, வெள்ளக்காரனை எதிர்ப்பதற்காக சிப்பாய் யுத்தம் என்று சொல்லணும், சிப்பாய் போர் என்று சொல்லணும். ஆனா பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் எப்படி எழுதி வச்சிருப்பான், சிப்பாய் கழகம் டையாரு. ரவுடிகள் பண்ணிக்கிறது பேர் கழகம், சமூக விரோதிகள் செய்யற செயலுக்கு பேர் கழகம், நாட்டு விடுதலைக்கு செய்யறது பேர் கழகமா, அது புரட்சி போர். இவன் என்ன பண்றான், சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம், சிப்பாய் கழகம் அது என்ன, சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளக்காரனை எதிர்த்த எவனாச்சு இருந்தியா, நம்ம நாட்டை அடிமைப்படுத்தியிருந்தாங்களப்பா கிட்டத்தட்ட 100 வருஷம் ஒருத்தன் வாய திறக்க மாட்டேங்கிறான். 100 ஆண்டுகள் எந்த எதிர்ப்பும் இல்லாம இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வெள்ளக்காரன், எவனாச்சும் எதிர்த்து கேட்கணுமா இல்லையா, அறந்து போறாங்க மிரண்டு போறான். முத முதல்ல வேலூர்ல இருக்கக்கூடிய சிப்பாய்கள், வெள்ளையனிடத்திலே பணியாற்றிய ராணுவ வீரர்கள் சிப்பாய்கள், வெள்ளக்காரன் பணியாற்றிய ராணுவ வீரர்கள், முஸ்லிம்கள் தான் ராணுவத்தில் அதிகமாக பங்கெடுத்திருந்தார்கள். அந்த ராணுவ வீரர்கள் திட்டமிட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா, 800 நாட்டுக்காரனுக்கு நம்ம சேவகம் செய்வதா, இது நம்ம நாடு அல்லவா என்று சிப்பாய்களாக இருந்து கொண்டு துப்பாக்கி திருப்பி பிடித்தார்கள். வெள்ளக்காரன் சொல்றால சுடுவதற்கு வச்சிருந்த துப்பாக்கிய வெள்ளக்காரனை சுடுவதற்கு திருப்பி பிடித்த கூட்டம் எது, முஸ்லிம்கள். வேலூர் கோட்டையில அந்த சிப்பாய்கள் புரட்சி செய்தார்களே, அதுதான் இந்த நாட்டில் வெள்ளக்காரனை எதிர்த்த முதல் நிகழ்வு. கூட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டமாக நடந்த முதல் போர் எது, நான் கேட்கிறேன், நாங்க தான் முதல் எதிர்க்கணுமா, சின்ன சமுதாயமான நாங்க எதிர்த்த பிறகுதானே ஒண்ணுனா சேர்ந்துகிட்டீங்க. அப்ப இந்த வெள்ளக்காரனை எதிர்த்தாலே பீரங்கி,
எதிர்த்தா துப்பாக்கி, எதிர்த்தா ஓராண்டு கடுங்காவல், எதிர்த்தா லட்சக்கணக்கில் அபராதம் என்று இருந்த நிலையில முத முதல்ல எதிர்க்கணுங்கிற அந்த துணிவும் அந்த தில்லும் திராணியும் ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் தாயா தேசபக்தன். என் சம்பளத்தை வாங்கிட்டு வெள்ளக்காரன் சிப்பாயி நாங்க இருந்திருக்க முடியாதா? வெள்ளக்காரன் அன்னைக்கு வேலையில இருந்திருந்தா ராணுவத்தில் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாங்க இருந்திருப்போமே. வெள்ளக்காரன் நாங்கள் ராணுவத்தில் இருந்திருந்தா நாடு விடுதலை அடையும் பொழுதும் அதே வேலையை வாங்கியிருப்போமே. இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு போராட தேவையில்லையே, ஏன் போராடணும்? எங்க நாட்டை இன்னொருத்த ஆளுவதா, இன்னொருத்த அடக்குவதா என்று முத முதல்ல கொதிச்சோமா? அப்ப இந்த சிப்பாய் கழகத்தை செய்தது நாம. நேற்று இந்த வரலாறு, இந்த பதவி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதிகார வர்க்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு சிப்பாய்கள் துப்பாக்கியை திருப்பி பிடித்து தங்கள் உயிரை மாய்த்திருக்காவிட்டால் தேசத்திற்கு போராட வேண்டும் என்ற உணர்வே இந்த நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது, இந்த தேதி வரைக்கும் வந்திருக்காது. பிரதமராக முதலமைச்சராக நீ நாற்காலியில் உட்கார்ந்து இருக்க முடியாது. நாங்க செஞ்சோம் அதை. அகமதுல்லா ஷா தலைமையில் நடந்த அந்த சிப்பாய் கலம் சிப்பாய் போர் தான், புரட்சி தான், சுதந்திர போராட்ட தீய வந்து கொளுத்துகிறது. 1800 பிறகு அந்த ஒரு நூற்றாண்டில் தான் எல்லாரும் சேர்ந்து போராடக்கூடிய நிலைமை வருகிறது. இந்த நாட்டிலே பலவித வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக பலவிதமான போராட்டங்களில் பலர் ஈடுபடுகிறார்கள். சில பேர் ஜனநாயக முறையிலான போராட்டம், அதாவது அடுத்தவனை தாக்காமல் தன்னைத்தானே வருத்திக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய போராட்டத்தின் மூலமாக வெள்ளக்காரனை விரட்டுவோம் இப்படிங்கிற மாதிரியான போராட்டத்தை யார் அறிவிக்கிறார்? இந்த காந்தி தலைமையில் உள்ள ஒரு அஹிம்சா மூர்த்திகளுடைய போராட்டம் இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இந்த வெள்ளையர்களை விரட்டணுமானால் இந்த உண்ணாவிரதமெல்லாம் சரிப்பட்டு வராது. அதே மாதிரி ராணுவப்படுத்தப்பட்ட சக்தியை வைத்துதான் அவர்களை விரட்ட முடியும். நம்முடைய சக்தியை ராணுவமயமாக்க வேண்டும், மிலிட்டரி மயமாக்கப்பட்ட ஒரு படையை வைத்துத்தான் வெள்ளக்காரனை விரட்ட முடியும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு பக்கம் திட்டம் போடுகிறார். ரெண்டு வகையில் போராட்டம் நடக்கிறது. இந்த ரெண்டுக்கும் கட்டுப்படாம அவன் தன்னிச்சையா அருவாள் எடுக்கிறவன் அருவாள் எடுக்கிறது, கத்தி எடுக்கிறவன் கத்தி எடுக்கிறது, வெள்ளக்காரனை கண்டா குத்துறது, இல்லாட்டி சுடுறது, இல்லாட்டி வெட்டி ஓடுறது என்று இப்படியான வகையிலையும் சில போராட்டங்கள் இந்த நாட்டில் வெள்ளக்காரனை 800 பிறகு 1800 பிறகு வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி இப்படியான சில போராட்ட வழிமுறைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. இதுல நேதாஜியுடைய போராட்டத்துக்கு வாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார, அவர் திட்டம் போட்டு ஒரு ராணுவத்தை உருவாக்குறார். ராணுவத்தை உருவாக்குறதுன்னா என்ன செய்யணுங்க? காசு வேணும். ராணுவத்தை உருவாக்குறதாக இருந்தால் அதுக்கு ஒரு அரசாங்கம் அமைக்கணும், அதுக்கு பல இலாக்காக்கள் பிரிக்கணும், தளவாடங்களை சேர்க்கணும், ஒரு தளம் வேணும், பயிற்சி கொடுக்கணும், ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஊதியம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கணும். இது எல்லாம் என்ன வேணும்? காசு வேணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, இந்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க பர்மாவில், பர்மாவுக்கு போறார். பர்மா இப்ப மியான்மர், மியான்மர் என்று சொல்லக்கூடிய பர்மா நாட்டுக்கு என்ன செய்யறாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போய் அங்க தமிழர்கள் வாழ்கிறார்கள் இல்லையா, அவங்கள்ட்ட வந்து நிதி திரட்ட போறார். ரங்கூன் பாங்கள, ரங்கூன் அந்த காலத்து சினிமாவில் எல்லாம் காட்டுவான்ல, ரங்கூன் அதான், அந்த ரங்கூனுக்கு போறார். ரங்கூன்ல போய் நிதி திரட்ட போனா அங்க ரெண்டு ஜாதி இருக்கிறது, ரெண்டு சமுதாயம். ஒன்னு என்ன சமுதாயம்? இந்த நாட்டார்கள் சொல்லுவோம்ல, நாட்டார்கள் சொல்லக்கூடிய செட்டிமார்கள், செட்டியார்கள், செட்டியார்களுடைய சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு சமுதாயம் அங்க இருந்தது யார்? முஸ்லிம்கள். தமிழ் பேசக்கூடியவர்கள் என்று அந்த நாட்டில் இருந்தவர்கள் யார்னு பாத்தீங்கன்னா செட்டியார் சமுதாயம் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெங்கூன் தேக்குகளால் கட்டப்பட்ட வீடுகளை காரைக்குடி தேவகோட்டைக்கு போனா பார்க்கலாம். காரைக்குடி தேவகோட்டையில் உள்ள செட்டியார்கள் வீடுலாம் எப்படி இருக்கு? பர்மா தேக்கு, பர்மா தேக்கு அவ்வளவு ஃபேமஸ். கப்பல்ல தேக்கு மரத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நிலக்கதவும் 50,000 ஏலம் போகும், பழைய நிலக்கதவு பிடிங்கி விட்டா கூட. அப்படி உயர்த்தரக பர்மா தேக்கில் கட்டப்பட்ட அப்படி வசதி அவர்கள் இருந்தார்கள். இவர் என்ன நினைச்சு வர்றாரு? நம்ம செட்டியார்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய காசு பணத்தோட இருக்கிறாங்க, காரக்குடி தேவோட்டெல்லாம் அரண் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க, நம்ம போவோம்னு போனார்.
பத்து காசு கிடைக்கல. எந்த சமுதாயத்தை நம்பி போனாரோ அவங்க யாரும் கொடுக்கல ராணுவத்துக்கு. அங்க ஒரு முஸ்லீம் இருந்தார், ஹபீப், வல்லல் ஹபீப். அவர்கிட்ட போய் கேட்கிறார், ராணுவம் அமைக்கணும், எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய் வேணுங்கிறார். யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எவ்வளவு சொல்றாரு? 1 கோடி ரூபாய் இருந்தா. 1 கோடி இந்த 1 கோடி நினைக்காதீங்க. எந்த சமுதாயத்தை நம்பி போனாரோ அவங்க யாரும் கொடுக்கல ராணுவத்துக்கு. அங்க ஒரு முஸ்லீம் இருந்தார், ஹபீப், வல்லல் ஹபீப். அவர்கிட்ட போய் கேட்கிறார், ராணுவம் அமைக்கணும், எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய் வேணுங்கிறார். யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எவ்வளவு சொல்றாரு? 1 கோடி ரூபாய் இருந்தா. 1 கோடி இந்த 1 கோடி நினைக்காதீங்க, அது 1000 கோடிக்கு சமம். அவர் கேட்ட காலத்தில் உள்ள 1 கோடி இருக்கிறத அது இன்னைக்கு 1000 கோடிக்கு சமம். அப்ப 1000 கோடி ரூபாய் வேணுங்கிறார். ஹபீப் சொல்றாரு, 1000 கோடி ரூபாயா? என்னுடைய மொத்த சொத்து அவ்வளவு தேரும், 1 கோடி தேரும். எல்லாத்தையும் தந்துடுறேன் எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்தவன் எல்லாம் ஒரே ஒருத்தன், ஒரு வள்ளல் ஹபீப். ஹபீப் என்ற முஸ்லீம் வள்ளல் கொடுத்த அந்த 1 கோடி ரூபாயில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவத்தை அமைக்கிறார். யாருடைய நாடு இது? இந்த நாட்டுக்கு அக்கறை உள்ளவர்கள் யார்? இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற வெறி எவ்வளவுக்கு இருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுப்பான். எதுக்குடா கொடுத்தான்? சுதந்திர இந்தியாவில் பிரதமர் அவருக்கு கொடுத்தானா? ஜனாதிபதி அவருக்கு கொடுத்தானா? எம்பி சீட்டு கொடுத்தானா? எது கொடுத்தான்? அவன் நினைச்சு கூட பார்த்திருப்பானா இந்த நாடு விடுதலை ஆக உண்டு? எது கொடுத்தான்? என் நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டை வெள்ளையன் ஆளக்கூடாது, அதை விரட்டுவதற்கு உனக்கு 1 கோடி வேணுமா? நான் அப்ப நாட்டின் மீது எவ்வளவு பற்று அவனுக்கு இருந்திருக்கணும், வெள்ளையன் மீது எவ்வளவு விருப்பு இருந்திருக்கணும், இந்த தேசத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு எவ்வளவு இருந்திருக்கணும், அதை வச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு தேசிய ராணுவத்தை அமைக்கிறார். ஒரு ராணுவத்தை அமைப்பதற்காக ஒரு மந்திரி சபையும் அமைக்கிறார். ஒரு நாடுன்னு டிக்ளேர் பண்ணாதான போர் செய்ய முடியும். நம்ம நாட்டில் அவன் இருந்தா கூட யுத்தம் அறிவிச்சிட்டோம்னு சொன்னா நாங்க ஒரு தனி நாடுன்னு அறிவிக்கணும். அறிவிக்கிறார் ஒரு தனி நாடு, தேசிய இந்திய தேசிய ராணுவத்தை அமைச்சு அதுல 20 பேர் கொண்ட மந்திரிகளை நியமிக்கிறார். அந்த 20 பேரில் 5 பேர் முஸ்லீம்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைத்த தேசிய ராணுவம் அமைத்து ஒரு அமைச்சரவை உண்டாக்குனார. அந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் முஸ்லீம்? 20 பேர் கொண்ட சபையில் 5 முஸ்லீம் காவாசி. 20 5 எவ்வளவு? காவாசி. இன்னைக்கு காவாசி இருக்கா? மத்திய அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்கள் காவாசி உனக்கு உண்டா? மாநில அமைச்சரவையில் 25-30 பேர் இருந்தா 8 பேர் இருக்கானா முஸ்லீம்? இப்பதான் வரலாற்று 2 கொடுத்து பெருமை அடிச்சுட்டாரு கர்நாடு. ஆனா அதை பாராட்டுவோம், மற்றவங்களும் கூட கொடுத்திருக்காரு. அவ்வளவுதானே எங்களுக்கு காவாசி எங்க? அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உடைய அமைச்சரவையில் நமக்கு இருந்த பங்கு என்ன? 25% கால் பங்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த ராணுவத்துக்கு ஒரு மேஜர் ஜெனரல் ஒருத்தர் போடணுமா இல்லையா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போருக்கு போக மாட்டாரு, தளபதியை தான் அனுப்புவாரு. அந்த மேஜர் ஜெனரல் யார்? யாரை நியமிச்சாரு? ராஜா ஜெயவா சோவுடைய தாத்தாவையா? அடே, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய ராணுவத்துக்கு யாரை மேஜர் ஜெனரலாக போட்டார்? ஷானவாஸ் கானை போட்டார். ஷானவாஸ் கான் தலைமையிலே தான் இந்த வெள்ளக்காரனுடைய முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. வெள்ளையர்கள் பல முனையில் தாக்குதல் நடத்தப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் படை திரட்டி வழி நடத்தி சென்ற தளபதி யார்? ஷானவாஸ் கான். அப்ப ஷானவாஸ் கானை மேஜர் ஜெனரலாக போட்டு ஒரு ராணுவத்தை அமைத்து இந்த வெள்ளை ஏகாதிபத்திக்கு எதிராக பயங்கரமான கிளியையும் பீதியையும் உண்டாக்கினார். யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதுல யாரு பங்கு அதிகம்? நம்ம நாட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள், சுதந்திரத்துக்கு போராடிய வீரர்கள். அதை நேதாஜி ராணுவத்தில் பணியாற்றிய பட்டியலை நீங்கள் பார்த்தால் அதுல முஸ்லிம்கள் பெருமளவுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் நம்ம தான், முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் தான். வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக நேதாஜிக்கு பின்னால் அணி திரண்ட காட்சியை பார்க்கிறோம். இந்த 540 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும்? 540 எம்பி இருக்காங்க. 540 முஸ்லிம்கள் எவ்வளவு இருக்கணும்? நாம 20% இருக்கிறோம்.
இருபது சதவீதம் என்றால் 108 பேர் இருக்கணும். 500 ஐயட்ட ஒரு ஒரு 100 20 வைங்க, 500 100 ஆச்சு, அந்த 40 ஒரு 8 ஆச்சு. அப்ப 540 எம்பிக்கல்ல முஸ்லீம் எம்பி எவ்வளவு இருக்கணும்? 108 எம்பி இருக்க வேண்டும். எவ்வளவு இருந்தாங்க தெரியுமா? 1952 அமைக்கப்பட்ட முதல் பாராளுமன்றத்தில் முஸ்லிம்கள் வெறும் 22 பேர். 108 எங்க, 22 எங்க? அடுத்த பார்லிமெண்ட்ல 26, அதற்கடுத்து 23, அதற்கடுத்த பாராளுமன்றத்தில் 30, அதற்கடுத்த பார்லிமெண்ட்ல 32, அதற்கடுத்து 46, அதுல பல பற்றையாக ஒரு கூட்டாட்சி அமைஞ்சிச்சு. அதனால அதுக்கப்புறம் 41, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 28, அதுக்கப்புறம் 26. இதுதான் உங்க நிலைமை. நாடாளுமன்றத்தில் 108 பேர் இருக்கிற இடம், நேற்று உள்ள நிலைமை என்ன? 100-க்கு 25, 20 மந்திரிக்கு 5 மந்திரி. இன்னைக்கு என்ன நிலைமை? இத்தனை சதவீதம் இது, 4% கொடுப்பீங்களா எங்களுக்கு? 20% இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு 104 தானா? இந்த நிலையை நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பாராளுமன்றம்? எத்தனைக்கு பாண்டிச்சேரி விட்டுட்டா? 39 இருக்கிறது. பாண்டிச்சேரி சேர்த்தா 40. பாண்டிச்சேரி தனி மாநிலம், அதை கழிச்சிட்டு நீங்க பார்த்தீர்களே. ஆனால் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. 1977 இருந்து எடுத்துக்கிறோம். ஏன் அதுல இருந்து எடுக்கிறோம்? அதுல இருந்து திராவிட இயக்கங்கள்லாம் வேறுண்டு கிழிச்சிடும் சொல்லக்கூடிய காலம். 1977 நடந்த பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் சார்பா ஒரு கோழி முட்டை முஸ்லீம் போகவில்லை. 1977 39 எம்பி தேர்ந்தெடுக்கிறான். அந்த 39 எம்பியில முஸ்லீம் எத்தனை? 0. அடுத்து நடந்த பாராளுமன்றத்தில் 1, அதுக்கடுத்து நடந்த பாராளுமன்றத்தில் 1, அதுக்கடுத்து நடந்த பாராளுமன்றத்தில் மட்டும் 2-2. ஒன்னு ஈஎஸ்எம் பக்கீர் முகமது, ஒன்னு நம்ம சமது சாய்ப்பு வழக்கமா உள்ளது. அதுக்கடுத்த பாராளுமன்றத்தில் பழையபடி 1, அதுக்கடுத்த பாராளுமன்றத்தில் சைபரு, அதுக்கடுத்து சைபரு, அதுக்கடுத்து சைபரு. 39 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவீங்க, எங்களுக்கு ஒரு 5 தர மாட்டீங்களா? ஏன் அவ்வளவுக்கு நாங்க இல்லையா? எண்ணிக்கையிலும் இருக்கிறோம், தியாகத்திலும் இருக்கிறோம். அப்ப நம்ம இவ்வளவு தியாகம், நேதாஜியோட சேர்ந்து அடி உத வாங்கி உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி பலவிதமான பொருளாதாரத்தையும் கொடுத்து போராடுமே, இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணிருக்கீங்களப்பா, இந்த வரலாறு சொல்லவாது விட்டீங்களா? இது நம்ம நிலைமை. அதுக்கடுத்து என்ன? இந்த காந்திஜி, இந்த அஹிம்சா மூர்த்திகள் இருக்காங்களே, இந்த அளவுக்கு சில போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். என்ன போராட்டம்? பலவிதமான ஒத்துழையாமை இயக்கம் என்றார்கள், வரிகுடா இயக்கம் என்றார்கள், சுதேசி இயக்கம் என்றார்கள், இப்படி பலவிதமான போராட்டங்கள்ல உப்பு சத்தியாகிரகம் என்றார்கள், இப்படி சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், கள்ளுக்கட மறியல், இப்படி பலவிதமான போராட்டங்களை இந்த அஹிம்சாய்வாதிகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். சரி, அந்த போராட்டத்திலே நீங்க வந்து முன்னாடி இருந்தீங்களா? அந்த போராட்டத்திலே நீங்க தான் பங்கெடுத்தீங்களா? அந்த போராட்டத்திலேயாவது மற்றவங்களோட ஜாஸ்தியா? சரி, நேதாஜி ஒருபடி அடி வாங்கறதுக்கு இங்க போயிட்டு போறாங்க, மத்தவரையாவது நாங்க நிக்கிறோம், இருந்தீங்களா? அதுலயும் நாங்க தான் இருந்தோம், ஆனா பேரை நீங்க தட்டிக்கிட்டீங்க. அதுலயும் நாம இருந்தோம். என்ன பண்ணாம, கடல் வாணிகம் இருக்குல்ல, கடல்ல நான் தான் வியாபாரம் பண்ணும்ட்டான் வெள்ளக்காரன். கடலில் நீங்க யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது, கப்பல் விடக்கூடாதுன்றான். அப்ப அதை எதிர்த்து எங்க கடல்ல கப்பல் விடக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்ரா நாய் என்று சொல்லி கப்பல் விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கப்பல் விட்டார்கள், அதை ஒரு படமாவும் எடுத்தார்கள், சினிமாவும் எடுத்தார்கள், பள்ளிக்கூடத்து புஸ்தகத்திலும் எழுதினார்கள், நினைவு மண்டபம் கட்டினார்கள். அது என்னது? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, படிச்சிருக்கிறீங்களா? நம்மளுக்கு அந்த வரலாறு தான் போட்டானுவோம். கப்பலோட்டிய தமிழன் யாரா? வாவு சிதம்பரம் ஒருத்தர் பிள்ளை இருந்தாரு, அவர் தான் கப்பலை ஓட்டினாரு. வெள்ளக்காரனை எதிர்த்து செக்கெழுத்து சிதம்பரம் சொல்றீங்களே, கப்பல் ஓட்டின நீங்களா? வாவூசி தான் கப்பலை ஓட்டினாரா? கப்பலுடைய கதை என்ன? ஏண்டா வாவூசியுடைய பங்கு என்ன? எங்க பங்கு என்ன? வாவூசியை விட 1000 மடங்கு அதிகம் பங்களிச்ச எங்களை விட்டு புட்டு கப்பலோடைய தமிழ வாவூசின்னு சொன்னீங்க, வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க. அதான் எதனால? பாகிஸ்தான், பாகிஸ்தான் பேசாத, பாகிஸ்தான் இதுக்கு பயந்து கொண்டு நாங்க என்ன செஞ்சோம்? அதான விஷயம், அதை சொல்ல முடியல எங்களுக்கு. நீ பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் எழுதுற, அதை தட்டி கேட்க முடியல. என்ன நடப்பு? கப்பல்
கப்பல் ஓட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கப்பல் வாங்க பணம் வேணுமே, அந்த கப்பலை விடுவதற்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். எல்லாரும் கூடி நம்ம பாரதியார் இருக்கார்ல, அவர் இந்தியான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், அவர் போய் பிடிக்கிறாங்க. பத்திரிகையில் விளம்பரம் போட்டா காசு சமாளிச்சிடலாம், எதுக்கு கப்பல் வாங்குறதுக்கு இந்தியா பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்போம், அதை பார்த்துட்டு மக்கள் காசு வாங்க, அதை வச்சு கப்பல் வாங்கிடுவோம் அப்படின்னு இந்தியா பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கறாங்க. வந்துகிட்டே இருக்கு பத்திரிகை, விளம்பரமும் வந்துகிட்டே இருக்குது, நிதியும் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு நிதிங்கிறீங்க? மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியா வந்தது 215 ரூபாய் 13 அணா. அந்த காலத்தில் அணா, அந்த காலத்தில் அணா கணக்கு தான் இல்லாம மொத்தமா பாரதியார் பத்திரிகையில போட்டு கப்பல் வாங்குறதுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சுங்க? 215 ரூபாய் இந்தியா பத்திரிகை இன்னைக்கு இருக்கிறது. அப்ப 215 ரூபாய் 13 அணாவை கொண்டு கப்பலுக்கு துடுப்பு தான் வாங்க, கப்பலை வாங்க இயலும், நங்கூரை வாங்க இயலுமா? அப்ப கப்பல் ஓட்டுறதுக்கு நீ பிளான் பண்ற, கப்பல் ஓட்டுறதுக்கு நிதியை திரட்டுற, 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன் நான் பயந்துகிட்டு, கொடுத்தா என்ன ஆகும்? ஒருத்தன் கொடுத்தான், எவ்வளவுடா வேணும் கப்பல் வாங்க மொத்தம் எவ்வளவுடா? 2 லட்சம் ரூபாய். இந்தாடா 2 லட்சம் ரூபாய். ஹாஜி பக்கீர் முகமது, ஹாஜி பக்கீர் முகமது என்ன கொடுக்கிறாரு? 2 லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு அதனுடைய செக்ரட்டரி யாரு? ஹாஜி பக்கீர் முகமது. அதுல துணை செயலாளர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. விளங்குதா உங்களுக்கு? கப்பலுக்கு காசு கொடுத்தவன் பக்கீர் முகமது, கப்பல் கம்பெனிக்கு செக்ரட்டரி யாரு? அது பக்கீர் முகமது. வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய ரோல் என்ன? அவர் துணை செயலாளர். அப்ப கப்பல் எங்களுடையது. உண்மையான வரலாறு உணர்ச்சியோட சொன்ன, நீங்க தமாஸ் பண்ற நினைக்காதீங்க, நிஜமாகவே நம்ம கப்பல், நம்ம ஓட்ட சொன்ன. வெள்ளி பனிமனையில் மீதுல ஆவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அதுல எங்கேயாச்சும் பக்கீர் முகமது காட்டினான் அந்த சினிமாவுல, ஒரு சினிமா போட்டா கப்பல் ஓட்டிய தமிழ்ண்டு, அங்குள்ள ஒரு ஓரஞ்சாரத்துல பக்கீர் முகமது ஒருத்தர் காட்டினானா? ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நிக்கிற மாதிரியார் காட்டினானா? இல்ல. யாரு இங்கிட்டு பார்க்க? பாரதியார் நிப்பாரு, அங்கிட்டு பார்க்க வாகுசி நிப்பாரு, சிவா சுப்பிரமணிய சிவா நிப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் காட்சி அமைச்சீங்களா? எங்க பக்கீர் முகமது ராவ் தெரியுங்க, 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வரீங்க, அந்த கமிஷனுடைய அந்த கமிட்டியுடைய செக்ரட்டரி எங்க? அப்ப நம்ம என்னத்தையா பண்ணணும்னு சொன்னார், நாங்க பண்ணணும் மாத்திப்பிட்டாங்க. நேற்று உள்ள நிலைமை எப்படி பாத்தீங்களா? கப்பல் ஓடுறா நம்ம தான் நிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப கப்பலுடைய தமிழன் ஆக்கி ஒண்ணுமே இல்ல. சிதம்பரனாருக்கு சிலை வைக்கிறான், சிதம்பரனாருக்கு மணிமண்டபம் கட்டினா எந்த அளவுக்கு? நம்ம நாட்டில் 50வது சுதந்திர விழா இருக்குல்ல, பொன் விழா, அதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க இந்தியா முழுசும். அப்ப தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ நேற்று உள்ள நிலைமை எப்படி பாத்தீங்களா? கப்பல் ஓடுறா நம்ம தான் நிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப கப்பலுடைய தமிழன் ஆக்கி ஒண்ணுமே இல்ல. சிதம்பரனாருக்கு சிலை வைக்கிறான், சிதம்பரனாருக்கு மணிமண்டபம் கட்டினா எந்த அளவுக்கு? நம்ம நாட்டில் 50வது சுதந்திர விழா இருக்குல்ல, பொன் விழா, அதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க இந்தியா முழுசும். அப்ப தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அப்பவும் நாடு சுதந்திரம் அடைஞ்சி 50 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பொன் விழான்னு சொல்லி கொண்டாடினாங்க. அந்த பொன் விழாவுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, புகைப்பட கண்காட்சி வைக்கிறார். யாரு? கருணாநிதி. அந்த புகைப்பட கண்காட்சி எதுக்கு தெரியுமா? இந்த நாட்டு விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவங்களுடைய புகைப்படம். என்ன புகைப்பட கண்காட்சி? நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுல, சுதந்திரம் பெற்றுட்டோம்ல, அப்ப இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன் நினைக்கணுமா இல்லையா என்பதற்காக வேண்டி சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்ட வீரர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்ற முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடத்துகிறார். பொன் விழா ஆண்டுல நாங்கள் போய் பார்த்தோம் அதை. அந்த படத்தில் ஆயிரக்கணக்கான அந்த புகைப்படங்களில் ஒரே ஒரு முஸ்லீம் படம் இல்லை. இவ்வளவு பேர் நாங்க ஒரு பக்கீர் முகமது ராவ் தரப்படுத்தி வைக்க மாட்டியா? புகைப்படம் இல்லைன்னா கூட ஒரு குறிப்பு வைக்க மாட்டியா? அவரை பத்தி ஒரு தகவல் வைக்க மாட்டியா? ஒரு முஸ்லீமை பற்றி ஒரு குறிப்பும் கூட வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு வஞ்சகம் செய்தீர்களே. அப்ப நாங்க இந்த நாட்டுக்கு ஒண்ணு பண்ணலையா? அனுபவிக்கிறதான் நாங்க பார்த்து நொந்து போயிருந்தால் எங்க தியாகத்தை இருட்டடிப்பு செய்றீங்களே. 56 பேரை கடுமையாக அன்றைக்கு நம்ம எதிர்த்தோம், கடும் எச்சரிக்கை செய்தோம், முஸ்லீம்களை இருட்டடிப்பு செய்தால் இது கடுமையான போராட்டத்திலே இறங்குவோம் என்று அறிவித்த பிறகு டெல்லியில கூட்டிட்டு போனார். 56 பேரை
விருது வாங்குறது. ஜனாதிபதி தேச விடுதலை போராளிகள் 56 பேரை கூட்டிட்டு போய் விருது வழங்குறதுக்கு, 56ல் ரெண்டு பேர் முஸ்லீம். இதான் இங்க கணக்கா? 56க்கு 2, 100க்கு 3 தான் நாங்க தியாகம் பண்ணியிருக்கிறோமா? அடே, 100க்கு 30, 40 என்ற கணக்கில் நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறோம். காந்திஜி கள்ளுக்கடை மறியலுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. கள்ளுக்கடை மறியல்ல போய் கலந்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மதுரையில் கள்ளுக்கடை மறியல் இப்ப போராட்டம்னு ஆயிரக்கணக்கில் நீங்க வர்றீங்க. ஏன் வர்றீங்க? உடுப்பான், அணி மண்டபத்தில் கொண்டு வைப்பான், சோத்த போடுவான், சாயந்தரம் அனுப்பி விட்டுருவான். இதான மறியல். இந்த காலத்து மறியல் என்ன? ஜனநாயக நாட்டில் மறியல் நம்ம போவோம், நிறைய நம்பர் இருப்போமா, மண்டபத்தை புக் பண்ணுவாங்க, சோத்த போடுவாங்க, ஓடுங்கடா சாயந்தரம் வெட்டி விட்டுருவாங்க. இதனால நம்ம என்ன பண்றோம்? 1,000, 10,000, 1,000 வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் வெள்ளக்காரங்காரத்தில் அப்படியா? மறியல் போனீங்கன்னு வைங்கள, 1 வருஷம் கடுங்காவல். மறியலுக்கு போனா என்னது? அரசாங்கத்தை எதிர்த்து மறியல் செஞ்சால் அதுக்கு என்ன தண்டனை? 1 வருட கடுங்காவல் தண்டனை கொடுப்பான். அது அந்த நேரத்தில் கள்ளுக்கடையை நம்ம மறிப்போம் அப்படின்னு சொல்லி காந்தி முடிவெடுத்து அறிவிக்கிறார். கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்கிறது. மதுரையில் நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்ட மொத்தம் 19 பேர். மதுரை கோரிப்பாளையத்தில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. மொத்தமே போனது எவ்வளவு பேர்? 1 வருஷம் எவ்வளவு இருக்கிறது? 1 வருஷம் போய் கடுங்காவல் இருக்க முடியுமா? அப்ப இதான் தெரிந்து கொண்டு வருவதற்கு தைரியம் ரொம்ப தானே. அழைப்பு கொடுக்கறாங்க, வெறும் 19 பேர் வர்றான். 19ல் சொன்னா நம்ப மாட்டான், ஆனா அரசாங்க கெட்டத்தில் இருக்குது, ரிகார்டில் இருக்குது, சிறைச்சாலை பதிவேட்டில் இருக்கிறது. 19 பேரில் 10 பேர் முஸ்லீம். எங்க சதவீதம் எப்படின்னு பாத்தியா? கள்ளுக்கடைய மறியல் செஞ்சு 1 வருஷத்துக்கும் தயார், 1 வருஷ கடுங்காவலுக்கு தயார் என்று அழைப்பு கொடுத்தவர் காந்தி. நீ போயிருக்கணும்ல, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே, நீ ஏன் போகல? அதுல வாஜ்பாய்கள் எத்தனை? நாங்க எத்தனை? 19க்கு 10னா நாங்க 50க்கு மேல இல்லையா? அப்ப தியாகத்துல நாங்கள் 50க்கு மேல, உரிமையில 2ஆ 1.5ஆ 3ஆ? இதான் கேள்வி. இன்னைக்கு நேற்று இந்த நிலை விளங்குதா உங்களுக்கு? நேற்று நம்ம நிலைமை என்ன? அடி வாங்குறதுல நம்ம, உதவாங்க நம்ம, பணத்தை அள்ளி கொடுக்க நம்ம, தியாகம் பண்ண நம்ம. அட, வாவுசியை பிடிச்சி ஜெயில போட்டுவிட்டான், கிளர்ச்சியில இறங்குறாங்க மக்கள்லாம், முஸ்லீம் தான் இறங்குறான், சுட்டு தள்ளுறான் வெள்ளக்காரன் போலீஸு. அதுல யாசின்ங்கிற ஒரு முஸ்லீம் கொல்லப்படுறான், கப்பல் ஓட்டிய தமிழன் இருக்கார வாவுசி. அவரை பிடிக்கும் பொழுது கூட களத்தில் இறங்கி செத்தது நாங்க. அப்ப எல்லாமே நம்மளை வந்து அனுபவித்துக் கொண்டு, கருவேப்பழை மாதிரி அனுபவித்துக் கொண்டு தூக்கி எறிகிறாங்களே, அந்த வரலாறு, துரோக வரலாறை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி காந்தி சொல்றாரு, சுதேசி. சுதேசினா என்ன? வெளிநாட்டு பொருளை யூஸ் பண்ணாதே. அப்ப சுதேசினா என்ன? நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டதை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு பையனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் காந்தி சொன்னதை. ஏன்? நம்ம நாட்டில் இது மட்டும் அவனே நினைக்கிறான். ஒரு துணிமணி எடுத்துக்கொண்டால் கூட அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்தால் தான் தரமானது, உள்நாட்டில் கைத்தறியில் செஞ்சால் மட்டமானது நினைக்கிறான். அந்த நேரத்தில் காந்தி வந்து முகமது அலி ஜவுஹர் வீட்டுக்கு போறார். முகமது அலி ஜவுஹர் யாரு? அன்றைக்கு கிலாபத் இயக்கத்தை துவக்கி வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்களே, ரெண்டு சகோதரர்கள், அலி சகோதரர்கள் என்று பெயர் எடுத்த முகமது அலி சவுகத் அலி, அந்த சகோதரருடைய வீட்டுக்கு காந்தி போறாரு. முகமது அலி ஜவுஹருடைய அம்மா கையினால் தயாரித்த ஒரு ஆடையை, கதர் ஆடைங்களான கதர் ஆடையை தயாரித்து அதை காந்திக்கு போத்தி, இதை கதர் ஆடையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. கதர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ கதர் கதருங்கிறான, கதருங்கிற வார்த்தை நம்ம சொன்னது. நீங்க கூட ரமலான் மாசத்துல ஒரு இரவு இருக்குல்ல, என்ன இரவு? 1000 மாசத்தை விட சிறந்தது. அதுக்கு என்ன பேரு? கதர் இரவு. லைலத்துல் கதருங்கிறீங்கல்ல, கதர் என்றால் மகத்துவம், மகத்துவமிக்க இரவு என்று சொல்லி சொல்றோமே. அப்ப எல்லாரும் இந்த உள்நாட்டு தயாரிப்பை கேவலம் நினைச்ச நேரத்தில் முகமது அலி ஜவுஹர் சொல்றாரு, இது கேவலம் இல்லை, இது கதர், இது மகத்துவமிக்கது, நம்ம கையால் தயாரித்தது, இதைத்தான் இது பொன்னாடையா போத்தணும், வெளிநாட்டு தயாரிப்பை தொடமாட்டோம்னு சொல்லி இதை கதராக வைத்துக் கொண்டு சொன்ன உடனே காந்தியை கதராடைன்னு பெயர் வைக்கிறார். அதுக்கு எதுக்கு? அந்த டிரெஸ்ஸுக்கு பேர கதர் ஆகி போச்சு. கதர் சட்டை, கதர் சட்டங்களான, ஆனா கதர்ங்கிற ஒரு மெட்டீரியல் அது.
கதருங்கிற ஒரு பஞ்சா ஒரு நூலுக்கு பேரா? கதருங்கிறது எங்க மதத்தில் ஒரு புனிதமிக்க ஒரு சொல்லு. புனிதமானது, பறக்கத்தானது, சிறந்தது, மகத்துவமிக்கது. அப்ப சுதேசி பொருள்கள் தான் மகத்துவமிக்கது என்ற சிந்தனையை விதைத்தது கூட நாங்கள். இப்படி என்ன ஒரு போராட்டத்தை அறிவிச்சாலும் எல்லாத்திலையும் முன்னாடி வந்து நின்று கொண்ட சமுதாயம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த இதுலயும் நாம தான் வந்து நின்றோம். அதை விட முக்கியமானது ஒன்று சொல்ல வேண்டும். இந்த வெள்ளக்காரனை எதிர்ப்பதற்காக வேண்டி காந்தி தலைமையில் உள்ளவங்க அறிவிக்கிறாங்க, நம்ம ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும். ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன? இந்த வெள்ளக்காரன்கிட்ட வேலை பார்த்தா வேலையை விட்டுருங்க, வெள்ளக்காரன்கிட்ட படிச்சா படிப்பை விட்டுருங்க, வெள்ளக்காரனுடைய பட்டங்கள் ஏதாவது தந்தா அதை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வயல் விடமாட்டான். ஒத்துழையாமை இயக்கம் சொல்லி எல்லாத்தையும் விட சொல்றாரு காந்தி. காந்தி தலைமையில் உள்ள போராட்டக்குழு சொல்லுது, எதை விட சொல்லுது? வெள்ளக்காரன் உனக்கு பதவி மாஜிஸ்ட்ரேட் ஆக்கியிருக்கானா, ராஜினாமா பண்ணு. கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டா, ராஜினாமா பண்ணு. சர் பட்டமா, ராஜினாமா பண்ணு. ராவ் பகதூர் பட்டமா, அதையும் ராஜினாமா பண்ணு அப்படிங்கிறாரு. சம்சுல் உலமா பட்டமா, ராஜினாமா பண்ணு. கான் சாஹிப் பட்டமா, ராஜினாமா பண்ணு. இப்படின்னு என்னென்ன வேலைகள் உனக்கு தரப்பட்டிருக்கிறத வெள்ளக்காரன் அவ்வளவையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லுங்கிறார். யாரு? காந்தி சொல்றாரு. இதை யாரு கேட்டிருக்கனே? காந்திக்கு செலவு வைக்கிறவன் கேட்கணும்ல, காந்திக்கு விழா கொண்டாடுறவன் கேட்கணும்ல, காந்தி தேசத்தந்தை என்று சொல்லி அவரை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறான அவன் கேட்கணும்ல? கேட்டானா எவனாச்சு? அதை காந்தி அறிவிச்ச இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய பிரகடனத்தை கேட்ட சமுதாயம் எது? அவ்வளவு நம்ம ஆட்களா வெளியே வந்தாங்க. காந்தி ராஜினாமா பண்ணுன்ற உடனே யாரு பண்ணல? ராமகோபாலன் வகையராக்கள் பண்ணவில்லை. இந்த நாட்டை ஆண்டு அனுபவித்து ருசித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் பண்ணவில்லை. யார் பண்ணணும்? படிச்சுட்டு இருந்தவன்லாம் வெளியே வர்றான், பதவியில் இருந்தவன்லாம் வெளியே வர்றான், கல்லூரிட்டு வெளியே வர்றான். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம காகிதம் இல்லத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, முஸ்லீம் லீக்குடைய சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் ரெண்டாக பிரிந்த பிறகு இந்தியாவில் உள்ள முஸ்லீம் லீக்கு தலைமை தாங்கியவர் யாரு? காயிதம் இல்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப். அவர் வரலாறு என்ன? அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் பாளையங்கோட்டையில். அப்ப எல்லாத்தையும் வெளியே வெளியே வாண்ட உடனே நாட்டுக்காக வேண்டி பாதியிலே படிப்பு விட்டு வர்றார். எல்லாம் எம்ஏ பிஎன் படித்தவர்களா வந்தார்களே, நாங்க மட்டும்தான் ஒண்ணும் இல்லாம வெளியே வந்தோம். காந்தி அறிவிக்கிற நேரத்தில் எல்லாம் படித்தான். எவனும் அந்த அறிவிப்புக்கு செவி சாதிக்கவில்லை, எவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நம்ம நாடு விடுதலை பெறணும் என்பதற்காக இதை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லல. கணக்கு பண்றான், எப்படி நம்ம படிப்போம், இவங்க எல்லாம் போகட்டும், அதை சேர்த்துக்கிட்டு படிப்போம், அந்த வேலையை சேர்த்து வாங்கிக்கிறோம். அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? நாடு விடுதலை அடையுது. விடுதலை அடையும் பொழுது வெள்ளக்காரன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். என்ன அக்ரிமெண்ட்? எங்கள்கிட்ட எவன்லாம் வேலைக்கு இருந்தானோ அந்த துரோகிக்கெல்லாம் நீனு வேலை கொடுக்கணும். எதுனால தொடர்ச்சியா வேலையில் இருக்காங்க விளங்குதா உங்களுக்கு? அட, வெள்ளக்காரன் காலத்துல நாங்க வேணான்னு போதுட்டோம், வேணும்னு எடுத்துக்கிட்டு இருந்தான யாரு? இந்த ராமகோபாலன் வகைராக்கள், இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். வெள்ளக்காரன் போகும்போது என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சுதந்திரம் தருவோம், எங்கள்கிட்ட குமாசா இருந்தவன் ஓன்டையும் குமாசா வச்சுக்கிறனும், எங்கள்கிட்ட ராணுவ வீரனா இருந்தவன் நீனும் வச்சுக்கிறனும், எங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து நீனும் வாத்தியாரா போட்டுக்கிறேன். இப்படின்றதுனாலதான் அடிமை இந்தியாவுலையும் அவன் தான் அனுபவிச்சான், சுதந்திர இந்தியாவுலையும் அவன் தான் அனுபவிச்சான். பாயிண்ட் வழங்குதா? அதுக்கப்புறம் வாரிசு வச்சான், வாரிசு வச்சான், வாரிசு வச்சான். பத்து தலைமுறையா படிக்கிறான், அஞ்சு தலைமுறையா படிக்கிறான், மூணு தலைமுறையா படிக்கிறான். உங்கது என்ன? இது காந்தி சொன்னாருன்னு உடனே எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அக்கறை உனக்கு இருக்க வேண்டியதான, உனக்கு என்ன கூட? அட, எல்லாரும் மாதிரி தலையாடி போக வேண்டியனாடா? உன் அப்ப மாட்டேன் என்ன நடிக்க தெரியாத சமுதாயமா போயிட்டோம். நமக்கு தெரியாது, விசுவாசத்துல நம்மள மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குதா? விசுவாசத்துல நன்றி செலுத்துவதில், ஒருத்தனை நேசிச்சு அப்படி நேசிப்பதில் ஒரு இயக்கத்தை வளர்ந்த திமுக ஆரம்பிச்ச காலத்தில் ஊர்ல திமுக பின்னி எடுத்து போடுவாங்க. முஸ்லீம் தான் இருந்தான், முஸ்லீம் தான் இந்த கட்சியை வளர்த்தான். வளர்க்கிற வரைக்கும் தான் நம்ம தேவைப்பட்டோமே தவிர அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப எல்லாத்திலையும் போய் போய் நிற்பான், போய் போய் உசுர கொடுப்பான், போய் போய் பாடுபடுவான், ஓவராவே போவான். இப்பத்தான் நம்ம தலைமையில் நீங்க வாங்கப்பா, முஸ்லீம் தலைமையில் முஸ்லீம் வாங்கப்பான்னு அழைக்கக்கூடிய நிலைமை. அன்னைக்கு நம்பி நம்பி போனது விளைவு என்ன? நம்ம ஆள்க
ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் தான். யாரு நம்ம அப்ப பார்த்தேன் காந்தி வந்து படிக்க வேண்டாரு, உங்களுக்கு தேசபக்தி முத்தி போய் ஆங்கிலம் படிக்காத ஹராம், பேண்ட் போடாத ஹராம், கிராப் வெட்டாத ஹராம், இப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க எல்லாத்தையும் ஹராம் ஹராம்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து அவளை அவன் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மள சந்தியில விட்டு நிக்கிற நிலைமை நூத்துக்கு ரெண்டு, நூத்துக்கு மூணு, நூத்துக்கு நாலு ஆக்கிட்டா. அப்ப நம்ம எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் என்று கேட்டால், அன்றைய தினத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த சாத்வீகமான போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், உண்ணாவிரதமா இருந்தாலும் சரி, இந்த நீலன் சிலையுடைய உடைப்பா இருந்தாலும் சரி, கொடியை காக்கிற போராட்டமா இருந்தா திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன், அடே ஒரு கொடிகாத்த குமரன், இதே மெட்ராஸ்லயே அப்துல்லாண்டு ஒருத்தன் கொடிகாத்து உசுர விட்டுருக்கான், அவன் வர்றாரு எங்க, அவன் கொடிகாத்தவன் இல்லையா? அப்ப தேசத்தினுடைய கொடியை தெருவில் கொண்டு போக கூடாது என்று உத்தரவு போட்டதற்காக கொண்டு போவேன் என்று சொல்லிட்டு கொடியை தூக்கி சுமந்த போராட்டத்தில் எங்க சமுதாயத்துக்கான 15 பேர் இருக்கிறான். அப்ப தேசத்தினுடைய கொடியை தெருவில் கொண்டு போக கூடாது என்று உத்தரவு போட்டதற்காக கொண்டு போவேன் என்று சொல்லிட்டு கொடியை தூக்கி சுமந்த போராட்டத்தில் எங்க சமுதாயத்துக்கான 15 பேர் இருக்கிறான். நீ பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் கொடிகாத்த குமரன் ஒரே ஒரு ஆஸ்துறைய ஒருத்தன் கொலை செஞ்சான், அவன் உயர் சாதிக்காரன், அவன் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ தியாகம் பண்ணவன தெரிகிறான், பாஞ்சிநாதன். அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மணியாச்சி மணியாச்சி அது மணியாச்சியை சேர்ந்த வீர வாஞ்சிநாதன் சொல்லுவாங்க இல்லையா, அவன் ஆஸ்துறையை கொள்றான், ரயில்ல வந்திருக்கிற ஆசி என்ற ஒரு கலெக்டரை அவன் துப்பாக்கினால சுட்டு கொள்றான். அதுக்காக வேண்டி அந்த ஸ்டேஷனுக்கு மணியாச்சின்னு வச்சாங்க, அவனுக்கு நினைவு சின்னம் போட்டாங்க, அவன் பேர்ல பாட புத்தகம் எழுதினாங்க. அட இந்த வேலையை நாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்கோம் தெரியுமா? வெள்ளக்காரன் சுதந்திர போராட்ட காலத்துல தலைமறை வாழ்க்கை வாடுற அளவுக்கு நசுக்கன ஒருத்தன் யாருன்னு கேட்ட அமீர் கான். 1837 சுதந்திர போராட்டத்திற்காக தீவிரமா இறங்கினவன் யாரு, அமீர் கான்ங்கிறவன். அவனை நாடு கடத்தலாம் வெள்ளக்காரன், அவனுக்கு துணையா இருந்ததற்காக அப்துல்லாங்கிறவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறான், கைது பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு வருது. தூக்கு தண்டனை கைதியா இருக்கிற அப்துல்லா என்ன வேண்டாலும் செய்வாங்க அஞ்சாம இந்த வெள்ளக்கார நீதிபதியை பாஞ்சு கோர்ட்ல போய் பாஞ்சு கழுத்தை நெரிச்சு அங்கனுக்குள்ளே காலி பண்றான். இது நீ ஆஸ்துறைய துப்பாக்கியில சுட்டுக் கொண்டான ஒன்று ஓடுனான அது மாதிரியா, அடே துண்டு பிச்சு எரிஞ்சிருவாங்க. அப்படி தெரிஞ்சு இருந்தும் கூட அங்க போய் செஞ்சான் அப்துல்லா. அவன் எங்கடா, அவனை பத்தின வரலாறு எங்க காணா? மணிமொழி மௌலானாவுடைய வரலாறு எங்க? மதுரை மௌலானா, மதுரை மௌலானா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வெள்ளக்காரன் காலத்தில் கூட்டம் போட முடியாது, ஜனநாயகம் இல்ல. அவர் மாதிரி ஒரு அனல் பறக்கிற பேச்சாளர் யாருமே கிடையாது. அப்படி ஒரு பேச்சாளர் அவர் திடீர்னு வருவாரு, மதுரை மௌலானா பேசுறான்னு வாங்க, திடீர்னு கூட்டம் கூடிடும். காமராஜர் வந்து மதுரை மௌலானா பேசுறாருன்னா அதை கேட்க ஓடி வந்துருவாரு கடை அடைச்சிட்டு. காமராஜர் உண்டாக்குனது மதுரை மௌலானா, அவர்லாம் எங்க? மணிமொழி மௌலானா எங்க? அல்ஹாஜ் தாவூத் பாஷா எங்க? எத்தனை பேர் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம், அவ்வளவு இருட்டடிப்பு செய்துவிட்டு நம்மளை வந்து இரண்டாந்தர மூன்றாந்தர நாலாந்தர குடிமக்களாக ஆக்கி எங்களை தள்ளி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு எங்க நிலைமை என்ன? உயர்கல்வி கற்கிற வாய்ப்பை எடுத்துக்கொண்டால், வேலை வாய்ப்பை எடுத்துக்கொண்டால், பொருளாதார நிலையை எடுத்துக்கொண்டால் நம்ம எங்க இருக்கிறோம்? மற்ற எல்லா சமுதாயத்தை விடவும் அதுல பாதாளத்தில் நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம். இன்னைக்கு வறுமை கோடு, வறுமை கோடுங்கிறான். வறுமை கோடுனா என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு மாச செலவுக்கு 160 ரூபாய், ஒரு நாளைக்கு 5 ரூபாய், ஒரு மாத செலவுக்கு ஒரு மனுஷனுடைய ஒரு மாத செலவுக்கு 160 ரூபாய் கீழே செலவழிக்கிறவன் அவன் தான் வறுமை கோட்டு கீழே உள்ளவன். அதான் 160 ரூபாய் தான் அவனுக்குள்ள வருமானம். அதுலதான் திங்கணும், அதுலதான் உடுத்தணும், அதுலதான் படிக்கணும், அதுலதான் மருத்துவம் பார்க்கணும். இப்படி எல்லா தேவைகளுக்காகவும் சராசரியாக ஒரு மாதத்துக்கு 160 ரூபாய் சம்பாதிக்க முடியாம இருக்கிறான அவன் தான் வறுமை கோட்டு கீழே உள்ளவன். இன்னைக்கு என்ன நிலைமை? ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த வறுமை கோட்டை எடுத்து போடுறான். மற்ற சமுதாயங்கள் எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே 8% இருந்தால் நாங்கள் 40% இருக்கிறோம். மற்றவன்லாம் 108 பேர் தான் இந்த நிலையில் இருக்கிறானா? முஸ்லீம் எவ்வளவு இருக்கிறோம்? 140, 100, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி.
ஆவரேஜா 140 வரணும். அப்ப 100 இருந்தா 100 பேர் இருந்தான்னு சொன்னா முஸ்லீம்ல 40 பேரு 160 ரூபாய் இல்லாதவன் மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிக்க முடியாதவன். மாசம் 120 ஒரு நாளைக்கு எவ்வளவு 5 ரூபாய் தானே? அப்ப மாசம் 160 ரூபாய் என்றால் ஒரு மாசம் ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்கு வக்கு இல்லாதவர்களாக இருக்கிற சமுதாயம் எது? பாதிக்கு நெருக்கி இருக்கிறமடா, 100க்கு 40 இருக்கிறமே. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு தான் கோடி கோடி அள்ளி கொடுத்தோமா? இதுக்கு தான் கப்பல் வாங்கி விட்டோமா? இதுக்கு தான் ரத்தம் சிந்தனமா? இதுக்கு தான் பள்ளி வாசல்களை எல்லாம் கூட என்னுடைய பிரச்சார கேந்திரமா பயன்படுத்தணுமா? இதுக்கு தான் துப்பாக்கி சூடு ஒண்ணா வாங்கணுமா? இதுக்கு தான் தூக்கு மேடையை முத்தம் விட்டோமா? எந்த அளவுக்கு பண்ணினாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவத்தில் அறிஞர் கனி கரியங்கனின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த 5 பேர் அமைச்சர் இருந்தாங்கல்ல, அதுலயும் இருந்தார். நாடு சுதந்திரம் அடையும் போது இந்த துரோகிகள் வெள்ளக்காரன் ஒப்பந்தம் பண்றாங்க. எப்படி தெரியுமா? நீ சுதந்திரம் வாங்கிக்க, இந்த கரியங்கனியை உள்ள விடக்கூடாது. கரியங்கனின்னு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவத்தில் இருந்து நேதாஜியுடைய அமைச்சரவையில் இருந்து வெள்ளக்காரனுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்ந்தாரு, அவரை எங்க விடக்கூடாதா? இந்தியாவுக்குள்ள எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட போட்டு தேச விடுதலைக்கு பாடுபட்டவன வெளிநாட்டில் சாக வைத்தார் சார். அவ்வளவு பெரிய உத்தமர்கள் இந்த நாட்டுக்கு வரல. இளையாங்குடியை சேர்ந்த கரியங்கனி பெரிய அறிஞர், பெரிய எழுத்தாளர், பெரிய பேச்சாளர், பெரிய வீரர், பெரிய போராளி. இப்படி பன்முக திறமைகள் கொண்ட அறிஞர் கரியங்கனியை இந்த நாட்டில் கூட நுழையக்கூடாது என்று வெள்ளக்காரம் விதிச்ச நிபந்தனைக்கு உட்பட்டு சுதந்திரத்தை வாங்கிட்டு இவங்க அனுபவிச்சாங்க. யாருக்கு இல்ல? விடுதலை அடைஞ்ச உடனே பார்த்தா சுபஹானல்லா, இப்படி ஒரு துரோகம், பச்சை துரோகம் உலக வரலாற்றில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. உலகம் பூரா நீங்கள் தேடி பார்த்தாலும் சரி, எந்த சமுதாயம் ஒரு நாட்டுக்கு பாடுபட்டுச்சோ, எந்த சமுதாயம் ரத்து சேர்ந்துருச்சோ, எந்த சமுதாயம் அதிகமா பணத்தை கொடுத்துச்சோ, எந்த சமுதாயம் அதிகமா பொருளை கொடுத்துச்சோ, அவங்களைத்தானே கௌரவிப்பாங்க, அவங்களுக்கு தானே மரியாதை கொடுப்பாங்க. இந்த நாட்டையே தங்க தாம்பரத்தில் வச்சு தூக்கி தந்திருக்கிறோமே, பிரதமர் பதவியை தந்திருக்கிறோமே, முதலமைச்சர் பதவியை தந்திருக்கிறோமே, நாங்க நீங்க அனுபவிக்கிற பார்த்து வெளியே நின்று ரசிச்சுட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன பண்ணுன? நாடு விடுதலை அடைஞ்ச உடனே முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இல்லைங்க. முத வேலையா முத உத்தரவு என்ன? வெள்ளக்காரனுக்கு இடஒதுக்கீடு தந்திருந்தா நாடு சுதந்திரம் அடைகிறது, முஸ்லீம்களுக்கு இனிமேல் இடஒதுக்கீடு கிடையாது. இப்ப எப்படி நாங்க படிப்போம்? ஒருத்தன் படிச்சு திறமையில முன்னேறோம், எப்ப முன்னேற முடியும்? எங்க அப்பன் படிச்சிருந்தா என்னைய படிக்க வைப்பாரு, நான் படிச்சிருந்தா என் பிள்ளைய படிக்க வைப்பேன், அதுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பேன், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன், நல்ல மார்க் எடுக்க வைப்பேன். நானே படிக்காட்டி என் பிள்ளை எப்படி படிப்பான்? எங்க வாப்பா எங்க அத்தா படிக்காட்டி என்ன எப்படி படிக்க வைப்பாரு? அப்ப நம்ம படிக்காம தேசத்துக்காக வேண்டி படிக்க மாட்டோம், தியாகம் செஞ்சிருக்கிற சமுதாயத்தை போய் உனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னுட்டான். இன்னைக்கு என்ன நிலைமை? ராணுவத்தில் பூஜ்யம், போலீசில் பூஜ்யம், அரசு வருவாய்த்துறையில பூஜ்யம், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் வேலையில பூஜ்யம், அரசு பேருந்து ஓட்டு டிரைவர் கண்டக்டர் வேலையில பூஜ்யம், பின்னல் வேலையில பூஜ்யம், இப்படி எல்லாத்திலையும் நம்மளை பின்னங்க வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டுமா இல்லையா? இப்படி மாத்துறது, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா மாறிடுமா? நேற்று இப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், நாளைக்கு என்ன நிலைமை? நாளைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இருந்தா விட்டு போக போறீங்களா? ஒட்டகமா மேய்க்கணுமா? பாலைவரத்துல காயணுமா? சாக்கடை சுத்தம் பண்ணணுமா? முனிசிபாலிட்டி வேலை செய்யணுமா? உங்க பிள்ளைகள்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளாக தான் பண்ணிட்டு இருக்கிறான், நம்முடைய அப்பா தான் பண்ணிட்டு இருக்கிறான், நம்முடைய அண்ணன் தம்பி தான் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் வெறுமனை அற்பத்தில் மர்ப்பமா இருக்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதைத்தான் உங்களுடைய சந்தைகளுக்கு நீ விட போறியா? இதான் கேள்வி. இப்படிப்பட்ட நிலையில தான் உன் பிள்ளை இருக்கணுமா? இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற கோரிக்கை இதுக்கு நமக்கு இல்ல. நான் படிக்க போறேன், நீங்க படிக்க போறீங்களா? இதுல யாருக்கும் இல்ல. இவன் எப்ப தரப்போறானோ அப்ப படிக்க போறது யாரு? உங்க பிள்ளைகள், இல்லைன்னா உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய எதிர்கால தலைமுறை. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அப்பன் பாட்டன் காலத்தில் பேசாம இருந்தால் அதுக்கு நியாயம் இருந்தது, ரோட்ல இறங்காமல் இருந்தால் அதுக்கு நியாயம் இருந்தது. ஏன் பாகிஸ்தானுக்கு போடான்ட்டாங்க? அந்த நிலைமை இருந்தது. அபுல் கலாம் ஆசாத்துக்கு அந்த பயம் இருந்தது, அந்த பீதி இருந்தது. இன்னைக்கு எதிர்க்க அவனுக்கு மேடை போட்டு வாஜ்பாய் கிழிக்க முடியுதுல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் போராட தவறினால் உங்க பிள்ளைகள் சந்தி சிரிக்க கூடாது என்பதில் அக்கறை செலுத்த தவறினால்
இதே மாதிரி நம்மளை திட்டுவான் நம்ம பிள்ளைகள். நம்மளாவது உங்களை மன்னிக்கிறோம், யார நம்ம முன்னோர்களை. ஏன் முடியல? என்ன செய்வாங்க? உங்களை மன்னிக்க மாட்டான். ஏன் கேட்கிற இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இடஒதுக்கீடுங்கிற இந்த கோரிக்கையை, தனி இடஒதுக்கீடு தான் இதுக்கு தீர்வு. 540 எம்பிக்கள், 108 பேர் போகணும்னா 108 தொகுதி ரிசர்வ் ஒதுக்கணும். என்ன கேட்கணும்? விளங்கிக்கணும். தனி இடஒதுக்கீடுனால என்ன? நிறைய பேருக்கு விளங்கல. தனி இடஒதுக்கீடு விளங்குது உங்களுக்கு? இப்ப 540 தொகுதி இருக்குங்க, எல்லா தொகுதியிலையும் நம்ம மைனாரிட்டியா இருக்கிறோம். திமுகவே உங்களை நிப்பாட்டினா ஜெயிக்கலுமா? உங்களுக்கு முடியாது. அதிமுக உங்களை நிப்பாட்டினா 540 ஜெயிக்கலுமா? காங்கிரஸ் சீட்டு கொடுத்தா ஜெயிச்சிருக்கலுமா? ஏன் ஓட்டு போடுறது மைனாரிட்டியா இருக்கிறீ? நீ ஒவ்வொரு தொகுதியிலையும் 10% இருப்ப, 20 இருப்ப, 20 மட்டும் ஓட்டு போட்டு உனக்கு ஜெயிக்க ஏழுமா? அப்ப ஜெயிக்கிறதாக இருந்தால் நம்ம என்ன கேட்கிறோம்? தலித்துகளுக்கு ரிசர்வ் தொகுதி என்று வைத்திருக்கிறீர்கள். ரிசர்வ் தொகுதினா என்ன? ரிசர்வ் என்று சொல்லப்பட்ட தொகுதியில தலித்து மட்டும்தான் போட்டியிட முடியும். திமுகவும் தலித்தை தான் நிறுத்த முடியும், அதிமுகவும் தலித்தை தான் நிறுத்த முடியும், காங்கிரசும் தலித்தை தான் நிறுத்த முடியும், சுயேட்சையாகவும் தலித்து தான் நிற்க முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பாக தலித்துகளுக்கு சில தொகுதி ஒதுக்கி இருக்கிறீங்கல்ல, எந்த கட்சிக்காரன் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறவன் தலித். இதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி நாங்கள் 108 சீட்டு எங்களுக்கு வேணும். இந்தியா முழுசும் 108 பாராளுமன்ற தொகுதியை முஸ்லீம் ரிசர்வ் என்று அறிவி. நம்ம கோரிக்கை என்னன்னு விளங்கிக்கிறோமே. 108 நாடாளுமன்ற தொகுதியை, தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 4 தொகுதியை இது முஸ்லீம் ரிசர்வ் போடும். அந்த நாளில் முஸ்லீமை தான் அனைவரும் நிறுத்த வேண்டும். ரிசர்வ் ஒதுக்கிவிட்டால் வேற ஒருத்தன் போட்டியிட இயலாது. தலித் ரிசர்வ் வச்சிருக்கிற மாதிரி முஸ்லீம் ரிசர்வ் வை. நாங்கள் 4 பேர் அங்க போவோம், 108 பேர் போவோம். இடிச்ச பள்ளிவாசல கோயிலாக்கணும் நீ பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தா அதையாவது எதிர்ப்பான்ல? நாங்க ஒரு 108 பேர் இருந்தா நீ அந்த மாதிரி ஏற்ற முடியுமா? ரொம்ப பாரதூரமான விஷயங்களுக்காவது குரல் கொடுப்பானா இல்லையா? அப்ப நாங்க கேட்கிறோம், முஸ்லீம் தனி தொகுதி எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். 108 தொகுதியை இந்தியா முழுசும் தா. தமிழகத்தில் 4 பாராளுமன்றத்தை குழு, 234 சட்டசபையில் எங்களுக்கு 5 அல்லது 6 தானா? 33 கிடைக்கணும் நமக்கு. 234 சட்டசபையில் நமக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 33 எம்எல்ஏ கிடைக்கணும். எப்ப கிடைச்சா சொல்லு பார்ப்போம். எந்த சட்டசபையில் 35 இருந்த? 30 இருந்திருக்கியா? 20 இருந்தியா? இருக்கணும், இருக்க வேண்டும். விட மாட்டோம், எங்களுக்கு வேண்டும். அதுக்கு என்ன வழி? 30 தொகுதி ரிசர்வ் அறிவி. அதுல முஸ்லீம் தான் நிக்க வேண்டும் என்று சொல்லு. நீங்கள் இது ஒரு மாதிரியா பார்க்காதீங்க, நடக்குமாண்டு. கல்வியில கேட்கும் போது, இடஒதுக்கி வேலை வாய்ப்பில் கேட்கும் போது இப்படிதான் கேட்டானுவோ, நடக்குமா? தருவாங்களா? ஒத்துக்குருவாங்களா? இது எப்படி அப்படி நினைச்சாங்க? திருப்பி திருப்பி அடித்தோம், மக்கள் திரளை கூட்டி வைத்துக் கொண்டு அடித்தோம். என்ன நடந்தது? தரமாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் தருவோம் சொல்ல வச்சிருக்கிறோமா? இப்ப என்ன சொல்றாரு? கண்டிப்பா தருவோம், பெற்றே தீர்வோம், தேர்தல் சொல்லியிருக்கிறோம், மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறோம், எப்படி சட்டத்தை போடுவோம் சொல்லுவா வச்சிருக்கோமா இல்லையா? கொடுக்கறதே பாவம் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க, கொடுக்கறதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க, பாக்கிறவர்கள் சொன்ன மாதிரி இப்பதான் ஆட ஆரம்பித்திருக்கிறது. அசைச்சு அசையுமாட்டு சொன்னத அசைச்சிட்டோம், அடுத்து புடிங்கி போட வேண்டியதான் பாக்கி. அசைச்சு விட்டோம்ல, அடுத்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இப்படி ஊர்வலம் போவாங்க, இப்படி கத்துவாங்க, இப்படி பேரணி போவாங்க. நீங்க இடஒதுக்கீடு தரல என்று சொன்னால் முடிவெடுத்துட்டோம். இப்ப பெற்றால்தான் பெற முடியும். எங்க அப்பன் பாட்டன் செஞ்ச தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் செத்தாவது எங்கள் பிள்ளைகளை நல்ல நிலையில் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். எங்களையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும் என்று கலந்து கொள்வீர்களா? பெருமளவுக்கு நீங்கள் திறந்த வேண்டும், குடும்பத்தோடு வர வேண்டும், பெண்கள் வர வேண்டும், குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டில் கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டுமானால் மக்கள் எண்ணிக்கையை வைத்துதான் வென்றெடுக்க முடியும். கொஞ்ச பேர் வந்தீங்க, எல்லாரும் கேட்கறீங்க, உலகத்தில் எழுதிருமா? சில பேர் தான் கேட்கிறார்கள், அனைவரும் கேட்கவில்லை. அப்ப எல்லாரும் கேட்கறீங்க வந்தாதான் சீக்கிரம் கிடைக்கும். நம்முடைய முழு பலத்தையும் திரட்டி, முழு சக்தியையும் திரட்டி, முழு உழைப்பையும் வழங்கி, முழு அளவில் பங்கெடுத்துக் கொண்டு கோரிக்கை வென்றெடுத்த நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள் வருவானா? வாஹிர் தாவானா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இப்பும் திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மைத்தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபித்தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபிவழியில் ஹஜ், நபிவழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லீக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சியும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 6569-0810.